ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஓணம் சந்தியா சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு அ வீடியோ. மார்னிங் எப்படி போச்சுன்னா, கொஞ்சம் லேட்டாகிட்டு எழுந்தோம். எழுந்தக்கப்புறம் வந்து ஒரு ஷூட் இருந்தது இன்றைக்கி. அந்த ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஷூட் இருந்துச்சு. ஸோ அந்த ஷூட்டோட வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அது வந்து நான் வ்ளாக்லாம் பெருசாக எடுக்கல, வெறும் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்க்கு மட்டும்தான் எடுக்க வேண்டிய வேலை. ஸோ அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நானும் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். அரௌண்ட் ஒரு 12:30 வந்துட்டோம். ஸோ ஒரு 1:30 போகலாம் ஆண்டி வீட்டுக்குன்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே என்னால் வ்ளாக் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் குட்டி குட்டியாக கிளிப்ஸ் மட்டும் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பார்ப்போம் எந்த அளவுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அப்படியே ஆண்டி வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகே, ஆனால் வந்து எங்கள் மம்மி எப்படின்னா, நான் ஏன் வ்ளாக் போடல அப்படிங்கிறதுக்கெலாம் நான் திட்டு வாங்குவேன். கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி தினம் தானே திட்டு வாங்கிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். எங்கள் அம்மாவே வந்து பரவாயில்லையே, இதையாச்சும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ யா, பூவெலாம் வச்சு விட்டுருக்காங்க, கிளம்புவோம். ஸோ ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டோம், பூ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க மம்மியாக தான். நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். அரௌண்ட் ஒரு 5:15 ஸோ அம்மாவுக்கு வந்து பாயாசம், அடை பிரதமன் அதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு சாம்பார் கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் மெல்லியா. ஸோ அங்கே இருக்கு. ஸோ அப்படியே வந்து வேறு என்ன பண்ணுவேன்னு தெரியல வீட்டில். வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சால் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. வணக்கம் சார். அப்பா, என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹி ஜஸ்ட் கிடிங் மீ. ஸோ செம்ம ட்ரெயின் அவுட் ஆகிட்டு, ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூக்கம் வேணும், ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க தான் போகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக வரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் கீழே ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.